ஃபேண்டஸ்டிக் ஜெயச்சந்திரன் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ப முடியாத விலையில் இந்தியா பில்ஸ்க்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஆர்ஜி பாலாஜி மேல எனக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வந்தாச்சு அவரு ஆர்ஜி அது தெரியாது எனக்கு ரொம்ப எனர்ஜி அது இது அவரே எல்லாருக்கும் வணக்கம் அதுல சொல்லுது ஆர்ஜி கோஷ்வராரே ஒரு சாட்டி ஒரு டைரக்டர் மாதிரி இல்ல எனக்கு கோபம் வரும் இரிட்டேஷன் வந்தாச்சு எல்லாம் இந்த வந்தாச்சு பகதவி பாபா மேக்கிங் நாங்க பார்த்தோம் அவர் ஏதோ பாடுறாரு நீங்களும் ஏதோ ஆடணும் அப்படிங்கிற மாதிரி செட்ல அது எப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் டான்ஸ் சார் எனக்கு ரொம்ப ஆட்டுச்சு என்ன எனர்ஜி அவர் ஷாட்ல வரும் எல்லாரும் சைலன்ஸ் யாராங்க நானு இப்ப இந்த மாதிரி உயிரத்தோட இருக்குதான்னா காரணம் அம்மா ரொம்ப பிரச்சனைல வெளியிட்டுறாரு எனக்கு ரொம்ப பிரச்சனை வந்து நம்ம கை விட மாட்டில்ல அம்மா பகவதி பாபாவா தோன்றி நம்ம எல்லாருக்கும் வந்து நிறைய ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்த ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் லெட்ஸ் வெல்கம் ஏற்கனவே அவர் வந்து டெரரா வந்து விசாரணை எல்லாம் பாத்துருப்போம் இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரோல்ல செம்மையா பகவதி பாபாவா பெர்ஃபார்ம் பண்ண அஜித் வெல்கம் பண்ணலாம் வணக்கம் சார் சார் வணக்கம் 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 ஓம் ஸ்ரீ மாத்ரியே நமஹ ஓம் ஸ்ரீ மூக்குத்தி அம்மவாரே நமஹ கேரக்டராவே மாறிட்டீங்க எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கங்கள் வணக்கம் வணக்கம் சார் மூக்குத்தி அம்மன் படத்துல வந்து ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர்ஸ் நீங்க தான் அப்படின்னு சொல்லலாம் உங்களை சுத்திதான் வந்து கதையே வருது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஹோல் ஜேர்னி அப்படிங்கிறது இருக்கும் போது ஆர்ஜி பாலாஜி அவர் உங்ககிட்ட பேசும்போது எப்படி இருந்துச்சுன்னா எல்கேஜி அப்படிங்கிறது ஹிட் பிலிம் அப்படிங்கிறது தெரியும் அவருடைய பிலிம்னாலே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இருக்கும்னு இருக்கு ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது உங்ககிட்ட பேசும்போது நான் எல்லாம் ரியல் ரியல் இன்சிடென்ட்ஸ் நான் சொல்றேன் டோட்டல் யூனிட் யூனிட்டுக்கு எனக்கு கூட ரிலேஷன் அங்க என்னென்ன நடிச்சது ஆர்ஜி பாலாஜி அம்மா நயன்தார் அம்மா மயில் மேனேஜர் நானு எல்லாருக்கும் தேங்க்ஸ் டு மூக்குத்தி அம்மன் அம்மாவாரு அண்ட் நெக்ஸ்ட் ஆர்ஜி பாலாஜி சிறவிடன் ஆர்ஜி பாலாஜிக்கு தேங்க்ஸ் ரொம்ப 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 தேங்க்ஸ் அப்புறம் நயன்தார் அம்மா பிளஸ் ஓல் டீம் சிறவணனுக்கு ஓல் டைரக்ஷன் டீமுக்கு எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அது நடிச்சது அப்போ நானு இந்த மாதிரி பேர் வரும் நான் நினைக்கிறேன் அப்படியா அது நடிச்சது அப்போ நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன் ரொம்ப டென்ஷன்ல இருக்கு இரிட்டேஷன் இருக்கு எல்லாம் இருக்கு வாட் இஸ் திஸ் என்ன இது ஆர்ஜே பாலாஜி ஆர்ஜே பாலாஜி மேல எனக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வந்தாச்சு It is real because of I compulsory telling you about that because I never thinking about it. டைரக்ஷன் ஸ்டாஃப்ல ஸ்பீடு ஸ்பீடு அது ரொம்ப அவரு ஆர்ஜி அது தெரியாது எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப எனர்ஜி அது இது வரே எல்லாருக்கும் வணக்கம் அதுல சொல்லுது ஆர்ஜி கோஷ்வராரே ஒரு சாட்டி இந்த மாதிரி யாரு ஒரு டைரக்டர் மாதிரி இல்ல எனக்கு கோபம் வரும் கோபம் வந்தாச்சு இரிட்டேஷன் வந்தாச்சு எல்லாம் இந்த வந்தாச்சு ரொம்ப பேரு 200 பீப்புள்ஸ் நடுமா சீன்ஸ் எல்லாமே நடிச்சப்ப நான் நல்லே நினைக்கிறேன் இல்ல இந்த மாதிரி சக்சஸ் ஆகுந்த படம் சரவண சொல்லு சார் இதுக்கு அப்புறம் இப்படம் தான் அப்புறம் பாக்கிங் சார் பிளீஸ் சார் பிளீஸ் சார் கோபம் வரா சார் பிளீஸ் சார் சரவண சொல்லு என்ன இது எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி நான் பேசுவேன்
பட் ஐ ரியலி சாரி டு சே டு மிஸ்டர் பாலாஜி சரவணம் ஹோல் யூனிட், இந்த மாதிரி மூக்குத்தி அம்மன் இந்த மாதிரி ஹிட் கொடுக்கணும் அம்மாவாருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. அண்ட் இந்த ஹோல் ப்ராசஸ்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஒரு டெரரான கேரக்டர்ஸ்ல உங்களை நிறைய பார்த்திருக்கோம் நாங்க. இந்த இதுல வந்து இந்த மாதிரி லைட்டா ஒரு காமெடி அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஹெசிடேஷன் ஏதாவது இருந்ததா? நம்ம காமெடி ஆயிட்டா திரும்பி டெரர் வர முடியுமா, அந்த மாதிரி க்வெஸ்சன் மார்க் ஏதாவது இருந்ததா உங்களுக்கு? அது ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கமெடியன் பார்த்த யார் பார்த்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச உங்களுக்கு ஆச்சரியமாகும். ஆர்ஜே பாலாஜி வெற்றிமாறன் சாரே பார்த்தேன், இவர்ல கமெடியன் இருக்கு அப்போ விசாரணை ஒரு ஆங்கிள் கமெடியன் இருக்கு சொல்லாரு வெற்றிமாறன் சாரு. நான் ரொம்ப சீரியஸ் கேரக்டர் தானே இது விசாரணை. யார் 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 மெசேஜில் அப்பா என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க அண்ணா அண்ணா அஜய் கோஷ் அப்பா சூப்பர் சூப்பர் அப்பா பாப்பா பகவதி பாபா பகவதி என்னடா இது எந்த மாதிரி பேசுறாரு அந்த மாதிரி இருக்கா? அதான் சரவண ஒரு வாட்டி சாங்கு அனுப்புறாரு எனக்கு, பக்தாஸ் பக்தாஸ் கமிங் பக்தாஸ் சாங்கு சாங் இந்த மாதிரி. ஆ சாங் ரிலீஸ்க்கு அப்புறம் எல்லாம் போனும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. எனக்கு என்ன சொல்லவும் தெரியாது, எல்லாம் தான் மூக்குத்தி அம்மன் அம்மாவாரு அம்மாவாரு தான் ஆர்ஜே பாலாஜி. இந்த தெலுங்குல எல்லாரும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக விஷயம் என்னன்னா சுகுமார் சார், சுகுமார் சார் தெரியுமா பெரிய டைரக்டர் ரங்கஸ்தலம் டைரக்டர். ஆமா ஆமா ஆமா. எனக்கு என்ன சொல்லணும் தெரியாது, ரொம்ப சுகுமார் சார் அவர் ஷூட்ல எல்லாம் நடுமா அந்த யூனிட் எல்லாம் இருக்க. அஜய் கோஷ் ஒரு சாங் பண்ணார் தெரிஞ்சா எந்த மாதிரி ஆர்டிஸ்ட் தானு சுகுமார் சாரு பகவதி பாபா பகவதி பாபாமா சூப்பர் ஆர்டிஸ்ட் இவரு சொல்லனா எனக்கு டீர்ஸ் வந்தாச்சு. ஒரு பெரிய டைரக்டர் எல்லாம் நடு மைத்ரி மூவிஸ் ஷூட்டிங்ல எல்லாம் ப்ரொடியூசர்ஸ் ஆர்டிஸ்ட்ல ஃபைட் மாஸ்டர் எல்லாம் நடுமா இந்த மாதிரி பேசுனா அது எனக்கு ரொம்ப எனர்ஜி. அதுக்காக அப்புறம் அது சந்தோஷம் டீர்ஸ் வந்தாச்சு. அப்பே நானு மனசுல தேங்க்ஸ் டு மூக்குத்தி அம்மன் டு ஆர்ஜே பாலாஜி. அண்ட் அந்த பகவதி பாபா மேக்கிங் நாங்க பார்த்தோம், அவர் ஏதோ பாடுறாரு நீங்களும் ஏதோ ஆடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு செட்ல. அது எப்படி இருந்துச்சு ஏன்னா பார்க்கும் போது ரொம்ப எங்களுக்கு எப்படி இதை பண்ணாங்க செம காமெடியா, வீடியோ பாக்குறதுக்கு மேக்கிங்கே வந்து செம காமெடியா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து சாங் ரஃப் கூட இல்ல, அவர் பாடுறாரு நீங்க ஆடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க இல்லையா, அது எப்படி அவரு தமிழ்ல என்னென்ன சாங் பாடுவாரு அவரு அவரு பாடுவாரு என்ன அது ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் என்ன கேட்டனா அதுக்கு மேல நான் குடுக்கறாரு கொஞ்சம் டான்ஸ் சார் என்ன எனக்கு ரொம்ப அதுல அது என்ன பொறுப்பு டைரக்டருக்கு என்ன வேணும் தான் அதுக்கு மேல நான் கொடுக்குதுன்னா நான் பொறுப்பு. நான் எனக்கு மனசுல என்ன உள்ள திட்டுறாங்க என்னடா இப்போ அனவசரங்க அது எனக்கு இன்னும் வேஸ்ட்டுங்க வந்தாச்சு இங்க இந்த படம் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்கோன என்ன இது படம் மேனேஜருக்கு சொல்லிட்டேன் என்ன சீன் இது நல்ல இல்லைங்க. சாரி டு லிட்டரலி த்ரூ திஸ் யுவர் சேனல் ஐம் சாரி 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 மன்னிக்கும் ஆர்ஜே பாலாஜி சார். அண்ட் நெக்ஸ்ட் அம்மா நயன்தாரமா நயன்தாரமா ஒரு நைட்டு 2-3 o'clock ஷூட் ஃபைனல் சீன் வந்தாச்சு தானே ஃபைனல் எக்ஸாம் ரொம்ப இரிட்டேஷன் ஆச்சு எனக்கு உடம்பு சரியில்லை அந்த டைம் நான் போகும் போகும் சொல்லுன்னா அம்மா வந்தாச்சு 1 hour சார் பிளீஸ் ஐயோ ஐயோ நீ கேட்க மாட்டோம் அம்மா 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 ஐ ஆம் சாரி நயன்தாரமா இந்த டைம் உடம்பு கொஞ்சம் நல்லா இல்லை அதுக்காக கொஞ்சம் இரிட்டேஷன் ஆயிடுச்சு. அண்ட் இதை தாண்டி வந்து உங்களுக்கு மூக்குத்தி அம்மன் விஷ் அப்படிங்கிறது சோசியல் மீடியாலாம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு, மூக்குத்தி அம்மனுடைய ஆசை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அப்படி இருக்கிற ஒரு மூக்குத்தி அம்மன் ஆசை அப்படின்னா என்ன? மூக்குத்தி அம்மன் கிட்ட வந்து வரன் கேட்க முடியும்ல மூக்குத்தி அம்மன் விஷ் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால இப்போ பரவலா போயிட்டு இருக்க ஒரு விஷயம். நீங்க ஒரு வரம் கேட்கலாம் ஒரு ஆசை ஆசை வந்து நீங்க கேட்கணும் அப்படின்னா அது என்னவா இருக்கும் மூக்குத்தி அம்மன்ட்ட? அம்மா என்னதான் அம்மா மூக்குத்தி அம்மனா நம்ம நாகரூபம் கருக்கு மாதா இல்லாத அம்மா இப்ப நானு இப்ப இ மாதிரி உயிரத்தோடு இருக்குதான்னா காரணம் அம்மா ஈஸ்வர் சிவா அம்மா லைஃப் லாங் தேங்க்ஸ் டு அம்மா.
அம்மாவாரும் சிவுடும் லைஃப் லாங் தேங்க்ஸ். என்னன்னா ரொம்ப பிரச்சனைல வெளியிட்டுறாரு எனக்கு, ரொம்ப பிரச்சனை வந்து நம்ம கை விடமாட்டில்ல அம்மா. இப்போ இப்போ ஐ திங்க் எல்லாமே ஓகே அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்ப அடுத்து எல்லாம் சக்சஸ் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்களுமே அம்மா ரொம்ப நான் டெய்லி டெய்லி பிரார்த்தனை பண்ணிட்டு அம்மாக்கு சிவடுக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து மெயினா இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல மூக்குத்தி அம்மன் அப்படிங்கறது நிறைய பேர் நம்ம பாத்துருக்கோம். அதுல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் மூக்குத்தி அம்மனா நடிச்ச ஒரு கேரக்டர்னா அது யாரு சொல்லுவீங்க? யாரு? நயன்தாரமா? நயன்தாரமா? அம்மா பார்த்தனா ஃபர்ஸ்ட் டைம், அம்மா கூட நடிக்குதுன்னா ஃபர்ஸ்ட் டைம். என்ன எனர்ஜி அவர் ஷார்ட்ல வரும்னா எல்லாரும் சைலன்ஸ். ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், பெரிய ஒரு வந்தனா எல்லாம் ஒரு எலக்ட் ஆகும்னா தெரியும். அந்த மாதிரி வரும் கொப்ப ஆர்டிஸ்ட் அண்டு. லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல அம்மா பாத்துங்க, பெரிய டயஸ் ஸ்வெட்டு உரும், ஒரு செட்டு ப்ராப்பர்ட்டி. யாராங்க ஃபேன் வச்சுக்கோங்க, ஆர்டிஸ்ட் இங்க இருக்குது, எல்லாரும் ஷிவரிங் வந்தாச்சு. செட்டு வந்துட்டு ஃபேன், நீங்க அங்கே நில்ல சாருக்கு ஃபேன் போனக்குன்னா அந்த மாதிரி சொல்லலாம். எல்லாரும் கிளட்டு, அம்மா கோபம் வந்தாச்சு. ஆல்ரெடி கோ ஆர்டிஸ்ட் இந்த ஒரு ஆர்டிஸ்ட் கூட எல்லாம் நடிக்கணும் அப்படின்னா டாப் டாப் ஆப்ஷன் எந்த எந்த ஆக்டர் கூட உங்களுக்கு நடிக்கணும்னு ஆசை? இது ஆசை ரொம்ப பெரிய ஆசையாகவும் தெரியாது. ரஜினி சார் கூட ஒரு சீன் பண்ணா ஓகே. நெக்ஸ்ட் எல்லாரும் இருக்க, விஜய் சார், அவரு விஸ்வாசம் சார், யாரு தல தல அஜித் தமிழ்நாடு வந்து வந்தாச்சு 50 ஃபேமிலிஸ் அந்த மாதிரி கொஞ்சம் 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 தெரியும். தமிழ் பேசும், நல்லா பேசு வராது இல்ல, ஆனா பேசும். ஆனா படத்துல சூப்பரா பண்ணீங்களே, அதுக்கு ரீசன் எது சொல்லுங்க? அத குடுக்கறனா எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சதானே தெரியும். ஃபர்ஸ்ட் டயலாக்ஸ் தமிழ் தெலுங்குல என்ன அர்த்தம், அத பாவம் புரியுந்தானே அர்த்தம் புரியுந்தானே நடிச்சுதான் ஈஸி ஆகும். ஏதோ பிராம்டிங் கொடுக்கறான், பகவதி பாபா என்ன பண்ற, இது மாதிரி சொல்லுன்னா அது இல்ல. அதனா அது புரிஞ்சுதானே ஃபீல் வேறே வரும். கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஃபேவரட் 7 films இன் தமிழ் அப்படின்னா எது சொல்வீங்க? டாப் 7 films. ரொம்ப நிறைய படம் இருக்காப்பா, என்ன படம் சொல்லு நானு இப்ப யோசிக்கிறது சொல்லலாம். எனக்கு படம் பேர் மறந்து போச்சு, எல்லாம் தெரியும். சார் அஜித் விஸ்வாசம், விஜய் படம் விசில், பிகில் பிகில், ரொம்ப சூர்யா, சூர்யா என்ன சொல்லு, ஓ நிறைய படம் இருக்கப்பா. இந்த தமிழ் அது பிடிக்குமா இதுக்கு பிடிக்குமா அது கேட்க மாட்டேன் நானு. சோ ஐ திங்க் வந்து அது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ ரீசெண்டா வந்து விஜய் அப்படின்னு சொன்னதுனால மாஸ்டர், மாஸ்டர்னுடைய ஒரு டீசர் கம்பெனில அந்த ஒரு இது ரிலீஸ் ஆச்சு, அது எப்படி இருந்தது நீங்க பாத்தீங்களா? மாஸ்டர் டீசர் பாத்தீங்க? இதுக்கப்புறமா உங்களுக்கு நல்ல நல்ல ரோல்ஸ் வந்து வரும் அப்படின்னும், இதுக்கு மேல தொடர்ந்து அஜய் கோஷ் அவர்கள் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில அதிகமா பாப்போம் அப்படின்னு சொல்லி நம்பலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி உங்க நேரத்துக்கு. ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும், உங்களுக்கு சேனலுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் மூக்குத்தி அம்மன் நமக்கு ரொம்ப நன்றி, அதுக்கப்புறம் ஆர்ஜி பாலாஜி, நயன்தாரமா, ஹோல் யூனிட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் அம்மா குருப்பா எல்லாரும் மேல இருக்குதானே சொல்லும். எல்லாரும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து, ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ.